ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக குரூப் 2 and 2A, பிகாஸ் குரூப் 2 படிக்கிறவங்க கண்டிப்பாக 2A-க்கும் படிப்பீங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த குரூப் 2A மட்டும் படிப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கான செப்பரேட் ஸ்டடி பிளான் என்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான்ன்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்து ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த லாங்குவேஜ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பார்ட்டை வந்து எல்லா டேஸும் படிக்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி, ஏதாவது ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் மட்டும் ஒரு பர்டிகுலர் டே ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இந்த பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம பிளான் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஜிஎஸ், இன்னொரு சைடு கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கும். இப்போ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீசனிங், லாங்குவேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சைடும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய ஜிஎஸ் சப்ஜெக்ட் போட்டு குழப்பிக்காதீங்க. பட் இன்ஸ்டியூட்ஸில் தான் வந்து அவங்க ஒரு ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதுபடி சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுபடி போகலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஓனாக படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம கிளாஸஸ் வந்து சொல்லியிருந்தோம்னா ஃப்ரீ கிளாஸஸ்னும், அது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. ஒவ்வொரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது 2 டாபிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டாபிக்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னு பார்த்தாலே இந்த வாரத்துக்கான டியூஸ்டே தேர்ஸ்டே டாபிக் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ சாட்டர்டே உங்களுக்கு வந்து வந்துடும், சாட்டர்டேக்கான வீடியோ. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸஸ்ன்றதை கொண்டு போக போகிறோம். மெயினாக வந்து இந்த கிளாஸஸில் வந்து நம்ம குரூப் 2 and 2A இதுக்கான காமன் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 7 GS சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2A-ல வந்து 5 கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது, ஆனால் அதில் வந்து அதுலேயும் 7 தான் இருக்குது. 2 சப்ஜெக்டை வந்து மர்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு. இதில் வந்து இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம பிளான்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2 and 2A இவங்க படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு படித்து முடிக்கணும் அந்த ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்ஸ்டியூஷன், மாடர்ன் இந்தியா, தமிழ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே படிச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம படிக்கிறத அப்படியே வந்து வந்துடும். இப்போ சோஷியல் இஷ்யூ, சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாம் கொஞ்சம் வந்து டைனமிக் சப்ஜெக்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் டஃப் வைக்கலாம். ஜார்பி எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு 75% வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது 100% வந்துடும். சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக் தான் ஒரு 50% கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம படிக்கலாம். அதை தவிர்த்து எதில் கொஞ்சம் அதிக ஸ்கோர் கொடுக்குறாங்கன்ற ஆர்டர்லேயும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2லேயும் அதிகம், 2A-லையும் அதிகம். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட இருக்குது. குரூப் 2A-ல வந்து 30 marks. ஸோ இருக்கிறத அதிக ஸ்கோரிங் ஏரியா இதுதான். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2ல வந்து 40, 2A-ல வந்து 20. தமிழ் சொசைட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் நம்ம யூனிட் 8 சப்ஜெக்ட் ப்ரிலிம்ஸில் நல்லா படிச்சிருப்போம், அதனால் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிக்கலான்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே கொடுத்துட்டேன். அதர்வைஸ் இதுக்கு வந்து ஸ்கோரிங் வந்து 2ல வந்து பார்த்தீங்கன்னா 30 and 2A-ல வந்து 15 கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு நம்ம படிக்கிறது வந்துடும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே கொடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபுல் டைம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 hours கூட கொடுங்க. ஏன்னா ஒரு 5 months தான் இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து நல்ல ஸ்கோர், நல்லா படித்தா நல்ல ஸ்கோர் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 3 hours டெய்லி ஸ்பெண்ட், 3 hours ஃபார் ரீசனிங், லாங்குவேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours. ஸோ டோட்டலாக உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஒரு 8 to 10 hours. இப்போ நீங்கள் 8 hours தரீங்கன்னா அதில் 5 hours வந்து ஜிஎஸ் ஆகும், 3 hours வந்து இந்த லாங்குவேஜ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து தந்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பார்ட் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 6 hours அது படிங்க. காலையில் ஒரு 3 hours, அப்புறம் வேலை விட்டு வந்து ஒரு 3 hoursன்ற மாதிரி படிங்க. ஸோ நீங்களும் மேக்ஸிமம் 3 hours வந்து ஒரு ஜிஎஸ்க்கும், 3 hours வந்து இந்த லாங்குவேஜ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுங்க. ஸோ குரூப் 2 and 2A படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் பிளான் பேஸ்டு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து சொல்கிறேன்.
இப்போ வந்து 2A மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து தாங்க. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த மாடர்ன் இந்தியா, தமிழ் சொசைட்டி, எக்கனாமிக் ப்ளஸ் சோஷியல் இஷ்யூஸ் இப்படி தான் மர்ச் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கும். அண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இது தான். அண்ட் ஃபுல் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி தான், ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷன் கேண்டிடேட் ஒரு 8 to 10 hours அது தாங்க. அதில் 3 hours வந்து இந்த லாங்குவேஜ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ், மீதி ஒரு 5 hours 5 to 6 hours வந்து ஜிஎஸ். அதே மாதிரி தான் பார்ட் டைம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறவங்க ஒரு 6 hours ஆக தாங்க. காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours. ஸோ 3 hours ஜிஎஸ், ரிமைனிங் 3 hours லாங்குவேஜ் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுங்க. இப்போ வந்து நம்ம மந்த்லி வைஸ் இதை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்னிலேருந்து படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இது வந்து குரூப் 2 and 2A மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ ஒரு 20 days கிட்ட நம்ம ஓரளவுக்கு கொடுத்தனா நல்லாவே படித்து முடிக்க முடியும். ஒரு அக்டோபர் 5 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 25. ஸோ அதை மீறி வந்து இப்போ ரீசனிங், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், லாங்குவேஜ், ஸோ ஒவ்வொரு 5 days ஒவ்வொரு டாபிக் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி தான் லாங்குவேஜ்லேயுமே ஒவ்வொரு 5 days ஒரு ஒரு டாபிக் சூப்பராகவே முடிக்கலாம். டெய்லி 1 hour 1 hour அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 20 days இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. டெய்லி ஒரு 1.5 hours 1 hour அந்த மாதிரி. அதே சமயத்தில் சைடில் வந்து கொஞ்சம் பழைய கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி மந்த்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயினாக குரூப் 2A தான் இந்த இது. அதாவது இந்த டெய்லி நியூஸ் வந்து 2 and 2A ரெண்டு பேருக்கும் தான். ஆனால் இந்த ஜான் பிப்ரவரி படிக்கிறது குரூப் 2A. அதர்வைஸ் நீங்கள் இந்த டாபிக் படிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக் படிக்கிறவங்க குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க அந்தந்த டாபிக் படிக்கும் போது அது ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் கம்பைல்டு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லேருந்து எடுத்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் யூபிஎஸ்சி மெட்டீரியலில் தான் அந்த மாதிரி கம்பைல்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா இதுக்கும் வந்து ஒரு 20 days வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது போன தடவை மாதிரி தான், அங்கே வந்து ஜான் அண்ட் ஃபெப், இங்கே வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல், அப்புறம் இது நவம்பர் மந்த், அக்டோபர். என்னென்ன டேஸை படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி நியூஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி தமிழ் ஹிஸ்ட்ரி இதுக்கு ஒரு 15 days வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து படித்து முடிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சப்ஜெக்ட் தான். அது இல்லாமல் இதில் வந்து முக்காவாசி ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததான். கொஞ்சம் குரூப் 2 மெயின்ஸ் பேஸ்டு படிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால கொஞ்சம் இந்த டேஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதே தான் இங்கே மே அண்ட் ஜூன் முடிச்சுட்டு இது நவம்பர் வந்தனால நவம்பர் டெய்லி நியூஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஸோ இதுக்கு ஒரு 20 days கொடுத்து இந்த பீரியடில் வந்து முடிச்சுடுங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஜூலை இந்த மந்த்லேருந்து தான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்க முடியணும். ஏன்னா அதுலேருந்து தான் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நான் ஒவ்வொரு மந்த்து தான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை 2024, அப்புறம் இந்த மந்த்துக்கான டெய்லி நியூஸு, இங்கே வந்து ஆகஸ்ட் 2024 டெய்லி நியூஸ்ன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஒரு 20 days, இதுக்கு ஒரு 15 days. ஸோ இதுக்கான பீரியட் இது தான். இங்கே வந்து செப்டம்பர் 2024 ஜனவரிக்கான டெய்லி நியூஸு, அப்புறம் இங்கே வந்து ஜான் அண்ட் ஃபெப்ரவரிக்கான டெய்லி நியூஸ், அப்புறம் ரிவிஷன் லாஸ்ட்டாக ஒரு 15 days. ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஜிஎஸ் சப்ஜெக்டை மெயின் ரோலாக வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், லாங்குவேஜ் இப்படி வச்சு முடிச்சுன்னா இந்த சிலபஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக 100% ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 20 days கொடுத்துருக்கேன்னா 100% கவர் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 80% முக்கியமான டாபிக்ஸ் தான் எடுத்து கடகன கவர் பண்ணிடுங்க ஒவ்வொரு டாபிக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே. அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குரூப் 2A மட்டும் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பிளான், ஆல்மோஸ்ட் இதே தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். பிகாஸ் அதுலேயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சப்ஜெக்ட் டஃப்னஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி டேஸ் வந்து அதுக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து இதே தான். ஏன்னா இங்கே கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், லாங்குவேஜ் எல்லாமே குரூப் 2A பேஸ்டு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் குரூப் 2A மட்டும் படிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்களும் இந்த ஒரு 20 days கொடுத்து எஃபெக்டிவாக படிச்சு முடிங்க. மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்கன்னா மாடர்ன் இந்தியா, தமிழ் ஹிஸ்ட்ரி ரெண்டுத்தையும் சேர்த்து குரூப் 2A படிக்கிறீங்கன்னா 35 days கூட எடுத்து சூப்பராக படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் இது கூடவே அந்த எக்கனாமிக்ஸும் சேர்த்து ஒரு 35 days சேர்த்து படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறீங்கன்னா ஒரு 20 days, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிக்கிறீங்கன்னா ஒரு 20 days. ஸோ இந்த மாதிரி குரூப் 2A படிக்கிறவங்களும் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். இதுதான் பிளான், இதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிளான் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த பிளான் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான்
நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து டெய்லி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நான் பிளான் வந்து சொல்கிறேன், டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இந்த வாரத்துக்கான நான் டூ டூ டாப்பிக்ஸை தான் அப்லோட் பண்ணுவேன் சொல்லியிருந்தேன். ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்தால் ஒன் டாபிக். ஸோ ஆல்ரெடி இந்த வாரத்துக்கான டூ ஃபோர் டாப்பிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், எக்ஸ்ட்ரா விடிபிஎஸ்பி அப்லோட் பண்ணிட்டேன். சாட்டர்டேக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தரப்போகிறோம். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசஸும் நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து கிளாஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணுவேன். அதில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து அட்டாச் பண்ணி தந்துடலாம் ஒரு பிளான். இதை தவிர்த்து டெலகிராமில் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து தரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. டெய்லி ஒன் கொஸ்டின் மாதிரி அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி அது எந்த அளவுக்கு பாசிபிள் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த கிளாஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் அதை எடுத்து வைப்போம். ஸோ இதுதான், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.